ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த சுவிசேஷத்தை பற்றி, சத்தியமாகிய சுவிசேஷம் என்பதை பற்றி எவ்வளவோ காரியங்களை நம்ம தியானித்து இன்னும் நம்ம எப்படி ஆண்டவரை நெருங்கணும், அவருக்குள்ள வளரணும், இது இன்னும் கடைசி வரை நமக்கு எப்படி இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்குது என்பதெல்லாம் பார்த்து நம்ம கடந்த நாட்களில் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு தாகம், பசி தாகம் ஏற்பட்டு இன்னும் அதிகமாய் அவருக்காக ஜொலிக்கணும், பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் அதை பற்றி நிறைய தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய அருமையான சகோதரன் கர்த்தருடைய தாசன் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக, என் சார்பாக இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களில் இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம், இது கடவுளை அறியாத ஜனங்களுக்கு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்த, இதை அறிந்தவர்களுக்கு எவ்வளவு இன்னும் அறிய வேண்டி இருக்குன்ற வந்து ரொம்ப அருமையாக பேச. சுவிசேஷத்தை வந்து நம்ம தினசரி அறிவிக்கணும். அதை அறிந்தவர்களும் தினசரி அதை அறிந்து கொண்டே வரணும் அப்படிங்கிறது அந்த காரியம். ஏன்னா வந்து சுவிசேஷம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அறிவிக்கப்பட வேண்டியது அல்ல. அது வந்து வாழ்க்கையில் தினசரி அவன் அந்த சுவிசேஷ வார்த்தைகளை, அந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை அவன் பெறுவது வந்து அவசியம். ஏன்னா தினசரி நம்ம வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. நம்பிக்கை இல்லாட்டா நம்ம வந்து நடக்கக்கூட முடியாது. ஒரு காலை எடுத்து வச்சுட்டேன், அடுத்த காலை எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் முடியாது, தடுமாறிடும். அப்போ இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஐயோ நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சொல்லி முடிச்சிருவோன்னா நினச்சா அடுத்த வார்த்தை என்னை பேச வராது, தடுமாறிடுவோம். அப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டு போவதற்கே ஒரு நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. அந்த நம்பிக்கை ஆரோக்கியமானதாகவும் பலமானதுமாகவும் இருக்கும்போது நம்ம பலத்த காரியங்களை செய்ய முடியுது. அதை உண்டாக்கக்கூடிய வேத வசனம் தான் சுவிசேஷம், சத்திய சுவிசேஷம். அதை நம்ம பார்த்தோம். இனி அடுத்து வந்து வேற ஒரு சுவிசேஷம் இருக்கு, நற்கிரிகளின் சுவிசேஷம். நற்கிரிகளின் சுவிசேஷத்தை குறித்து ரோமருடைய புஸ்தகம் 10:15 அதே மாதிரி எசையாலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, 52:7 இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள். அப்ப அந்த சுவிசேஷகனுடைய செய்தி வந்து ரெண்டு செய்தி இருக்குது அதுல. ஒண்ணு வந்து சமாதானத்தை சொல்றது, நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிப்பது அறிவிப்பது. அப்ப இது ரெண்டுமே ரெண்டு டாபிக்ல அவன் பேசணும். ரெண்டு கேட்டகரி, ரெண்டு கண்ணு மாதிரி. ஆமா, ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. ஆமா ஆமா, அந்த மாதிரி. ஒண்ணு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உண்டான சமாதானம், அல்லது நமக்குள்ள வர வேண்டிய சமாதானம், இதெல்லாம் பற்றி சொல்லுவதோடு நிற்காம கர்த்தருடைய அந்த நற்கிரியைகளை அவன் சுவிசேஷமாக அறிவிக்கணும். இந்த ரெண்டு டாபிக் தான் பிரதானமானது ஒரு சுவிசேஷகனுக்கு. இது சம்பந்தமாக நம்ம அதுக்குண்டான வசனங்கள், வார்த்தைகளை வந்து நம்ம வந்து கோர்த்துக்கிட்டே வர்றோம், நிறைய இருக்கும் அதில். அப்போ இந்த நற்கிரியைகளான சுவிசேஷம், இதை நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரியணும். அப்போ என்ன நற்கிரியை, எதை வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, மனிதர்களுக்கு தேவன் செய்வதாக வைத்திருக்கும் நற்கிரியைகள். மனிதர்களுக்கு கர்த்தர் வந்து எல்லாமே கொடுத்துட போறது இல்ல, அவனுக்கு செய்யறதுக்குன்னு சில நல்ல காரியங்களை வச்சிருக்கிறாரு, உலகத்தில் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் பரலோகத்துல வந்த பிறகு செய்யறதுக்கு. ஒருவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, ஊழியம் செய்யும் போது செய்வதற்கு, அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வாழும்போது செய்வதற்கு, ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன நற்கிரிகளை அவனுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்கிறார். இந்த காரியங்களை நம்ம அந்தந்த ஜனங்களுக்கு போய் அந்த நேரத்துல சொல்லணும், மனிதர்களுக்கானது அப்படின்னு கர்த்தர் சில காரியங்களை வந்து பிரத்யேகப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, மனிதர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் பிரத்யேகப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு நற்கிரியை. ஒரு மனிதனை ரட்சிப்பேன், பாவத்திலிருந்து ரட்சிப்பேன். இந்த நற்கிரிகள் தேவ தூதருக்குரியது அல்ல. இல்ல, தேவ தூதர்களுக்கு அவர் ரத்தம் சிந்தவும் இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி கர்த்தர் வந்து கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணவும் இல்லை. அப்ப இது மாதிரி சில காரியங்கள் மனிதர்களுக்கு தான் இருக்கும். மனிதர்கள் தான் அதை வந்து செய்வாங்க. அப்ப அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுப்பதாக பரலோகத்துல அவர் ஆதியிலேயே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிற நல்ல காரியங்கள், நற்கிரியைகள், அது என்னங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்தந்த
கால கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த நற்கிரியைகளை நம்ம சுவிசேஷமாக சொல்லணும். வியாதிப்பட்டவனுக்கு கர்த்தர் சுகமளிப்பாருங்கிறது ஒரு நற்கிரியை. நற்கிரியைகள் தேவன் அவனுக்கு செய்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு இருக்குது. என்னுடைய அந்த தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் அப்படின்னு கர்த்தர் மனிதர்களை தன் தழும்பினால் குணமாக்குவேன்ங்கிற ஒரு நற்கிரி, இந்த தழும்பை கொண்டு உனக்கு ஒரு நற்கிரியை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறோம், அதை ஞாபகப்படுத்தி அதை ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இப்போ இது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து கர்த்தர் மனிதர்களுக்கு செய்வதற்காக வைத்திருக்கிற நற்கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் வந்து அந்த கிரியைகள் மூலம் நல்ல பலனை பெறாதவர்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் அவர்களை தேடி அவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம அந்த காரியத்தை கொடுக்கணும். இதில் நம்ம வந்து சில சமயத்தில் நம்ம என்ன செஞ்சிடோன்னா முரட்டடியாக அதை வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் நினச்சிட்டு நம்ம இதைத்தான் பேச நம்ம நினச்சிட்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்கோம்னு சொல்கிறவங்க ஏற்ற இடத்துல ஏற்ற வார்த்தை இங்கிதமான வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க அவன் வந்து இப்போ வந்து வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு மனிதன் ஆகாரம் எல்லாம் பசியாக இருக்கும்போது அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணாத முதல்ல பசியை தீர்த்துரு. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னு அது ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு இருக்கும்போது முதல்ல அவனுக்கு வஸ்திரம் கொடு, அதை விட்டுட்டு நான் உனக்கு ஜோபம் பண்ணுறேன் முழங்கால் போடு வந்து ஒரு அற்புதத்தின் மூலம் எப்படி வஸ்திரத்தை பெறுவதுன்னு சொல்லி உட்காந்து டீச் பண்ணாத அவனுக்கு முதல்ல அவனுக்கு சாப்பாடை கொடுத்துரு. அதுக்கு வசனம் சொல்லுது நமக்கு. நீங்கள் சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே நம்ம ஒரு மாதிரி அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு டாக்டருக்காக படிக்கிறதுக்காக ஒரு மக அப்ளை பண்ணியிருக்கிறா அதை என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க. சரி, அப்போ அவளை பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன் இவள் ஒரு டாக்டர், அடுத்து அவள் டாக்டர். நம்ம ஊர் மாதிரிலாம் மார்க் நீட்டு அந்த மாதிரி அதிக மார்க்லாம் இல்லை, அவங்க கிரேடு வச்சுருப்பாங்க ஏ பி அப்படின்னு. அந்த ஏ கிரேடு எடுத்தால் அவங்க அது பி கிரேடு எடுத்தால் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் போகும். அப்போ அந்த மகளை பார்க்கும்போது நான் வந்து அவளுக்கு அது சொன்னேன், டாக்டர்ம்மா எப்படி இருக்க அப்படின்னு. அவள் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டா. ப்ரேயர் முடிஞ்சோடனே சொன்னால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோமே அப்படின்ட்டு நடந்ததுன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து எல்லா இதுவும் முடிஞ்ச பின்னாடி ஒரு வேக்கன்றதுக்கு அப்போ அரசாங்கமே இந்த மகளுடைய இதை பார்த்துட்டு நீ வந்து இந்த இதில் மெடிக்கலில் சேரலாம் படிக்கலான்னு சொல்லி அதை படித்து அவள் டாக்டர் ஆகி நல்ல ஒரு நம்ம ஊழியத்தில் ஒரு ரொம்ப ஈடுபாடாக நம்மளை ஆதரிக்கிற ஒரு குடும்பம் இருக்காங்க. அப்போ அந்த அந்த குடும்பம் சொன்னாங்க, நாங்கள் வந்து இனி வாய்ப்பே இல்லை, அடுத்த இது இன்ஜினியரிங் வேற ஏதாவது தான் போகணும்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். சரி, எங்களுக்கு இதான் வாய்ப்புன்னு போய் படித்தாச்சு. ஆனால் சில மாதங்கள் கழித்து நீங்கள் விளையாட்டாக சொன்னதை கூட ஆண்டவர் பாருங்க அதை வாக்கியம் பண்ணி எங்களுக்கு அதை பற்றி ஒரு தாகத்தை கொடுத்து அரசாங்கமே எங்களை வாலண்டியரை தேடி வந்து இன்னைக்கு டாக்டர் ஆகி நல்ல நிலையில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. இதான் அந்த கர்த்தர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்பினார், நான் உனக்கு வந்து இந்த நற்காரியத்தை செய்ய போறேன்னு. அதை உங்க வழியா அவர் வந்து சொன்னார். கேட்டவர்களும் சரி சொன்னவர்களும் சரி இதை ஒரு விளையாட்டா சொல்வதாக நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா கர்த்தர் அதை விளையாட்டா சொல்லவில்லை, பர்பஸா சொல்லி இருக்காரு. இவ டாக்டர் தானே, இவ டாக்டர் தானே என்னறியாம என் மனதுல பதிஞ்சிருச்சு. அப்ப ஆண்டவர் அதை முன்குறித்து அந்த நற்கரிய அது சரியா அந்த மகளுக்கு போய் சேரணும்னு சொல்லி நடத்திருக்காரு. அதுதான் நீங்க சொல்றது மாதிரி இந்த நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிப்பது. அப்ப இந்த நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிப்பதுல வந்து நம்ம வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எங்கே முரண்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு நெசசிட்டியில இருப்பான், தேவையில. நாம் என்ன செய்வோம்னா வைராக்கியத்தில் எதை முதல்ல சொல்லணும் எதை பின்னால் சொல்லணும்னு தெரியாமல் நம்ம காரியங்களை செஞ்சிடும். இதில் வந்து நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னா, ஒரு மனிதன் இப்போ வந்து வியாதிப்பட்டு அடிபட்டு கை கால்லாம் நொந்து போய் படுத்திருக்கான். இப்போ அவனுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு டீச்சிங்கோ நீ வந்து ரட்சிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன, இப்போ வந்து இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றியா இல்லையான்னு முதல்ல இப்போ பேசக்கூடாது. இவனுக்கு சொல்கிறதுக்கு வேற ஒரு சுவிசேஷம் இருக்குது. கர்த்தரை நம்பினா உன்னை குணமாக்குவார்னு சொல்லணும். முதல்ல அவன் குணமாக்கின பிறகு என்னை குணமாக்கின கர்த்தரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற விரும்புறேன்னு சொல்றான்ல, அப்பதான் நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாம். அப்ப அதை விட்டுட்டு நான் வந்து ஒருவன் வந்து பசியா இருக்க நேரத்துல அவனுக்கு வந்து இது உண்மையில சுவிசேஷம் தான். ஆனா நான் பசியா இருக்கும்போது அந்த சுவிசேஷத்தை கேட்க மாட்டேன். என் வழி எனக்கு தானே தெரியும், எப்படா முடிப்பாரு காத்திருப்பேன், எனக்கு ஏதாவது கொடுப்பாரான்னு காத்திருப்பேன், எனக்கு அந்த வார்த்தை காதுல போகாது. அப்ப என்ன செய்யறோம்னா, நற்கிரியைகளுக்கு
இதைத்தானே நீங்க சொல்லும்போது அப்போஸ்தல 3 அதிகாரத்துல அவன் பிச்சை தான் கேட்கிறான். ஆனா பேதுரு பார்த்து வெள்ளியோ பொண்ணு நடுதுல இயேசுவின் நாமத்துல எழுந்து உனக்கு தேவை இன்னைக்கு ஒரு அற்புதம், நீ சுகமாகணும். கரெக்ட். யாருமே அந்த பிச்சை போட்டாங்களே ஒழிய அவன் சுகமாறத பத்தியோ அவன் நற்காரியங்களே யாரும் அவனுக்கு அறிவிக்கல. இவர் கரெக்டா அந்த தேவ ஏவுதலால் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்பட்டதுனால இங்கே பார், வெள்ளியோ பொண்ணு இடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய, எழுந்து நடன உடனே நடந்துட்டான். இதே வந்து நம்ம வந்து வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னு கேட்டா, அந்த அந்த மனிதன், அந்த நடக்க முடியாத மனிதன், மனிதர்கள் தனக்கு செய்வார்கள் என்று நம்பின நற்கிரியை எதிர்பார்த்தான். ஆனா பேதுரு தேவன் அவனுக்கு செய்வதற்கு வச்சிருக்கிற நற்கிரியை ஞாபகப்படுத்தினார். அவன் கேட்டது வந்து மனிதர்கள், இப்ப வந்து மனிதன் வந்து நான் வந்து ஒரு ஒரு 10 பைசா கொடுக்கலாம், ஒரு வெள்ளி கூட கொடுக்கலாம், ஒரு பொன் கூட கொடுக்கலாம், அவன் குணமாக்குறது வந்து என் கையில் இல்லையே. அப்ப இவன் எதிர்பார்த்ததுன்னா மனிதர்கள் தனக்கு செய்ய வேண்டிய நற்கிரியை எதிர்பார்த்தான். ஆனா செஞ்ச பேதுரு இவ்வளவு எல்லாம் இருக்குது இவங்க இது செய்யலாம் பரிதவிக்க கூடாதா அப்படின்லாம் நினைக்க. அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் வயசு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு அப்போஸ்தலர் 4:22 இப்படி அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதனுக்கு வயது 40. அப்ப இயேசுனார் அந்த பெதஸ்தா குளத்துல அந்த 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன் சுகமாக்கும் போது இவன் அங்க இருந்திருப்பான். அப்ப ஆண்டவர் இவனை விட்டு வச்சிருக்காரு இந்த பேதுரு மூலம் அவருடைய குணமாக்கணும். அப்ப ஊழியம் இல்லை, நற்காரியங்கள் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லைன்னு நினைச்சா கூட ஆண்டவர் விட்டு வைத்த உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்ச நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம அதை தேடுறது இல்லை. அதுதான் அந்த மனிதனுக்கு கர்த்தர் செய்வதற்கு ஒரு ஒரு நற்கரியை வச்சிருக்கிறாருங்கிறத அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார். அதுதான் நற்கரிகளை சுவிசேஷமா அறிவிப்பது. இவன் எதிர்பார்த்தது உங்களால எனக்கு கிடைக்கிற நற்கரியை. இவர் சொன்னார், நான் செய்யற நற்கரியை விட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் செய்யற நற்கரியை பெருசுன்னு அதை ஞாபகப்படுத்தினார். அந்த நற்செய்கள் தான், அந்த காரியம் தான் நற்கரிகளின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்றோம். கர்த்தர் வைத்திருக்கு. சில சமயத்துல நம்ம அதை வந்து நம்ப மாட்டோம், அதை வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப அந்த நேரத்துல அப்படி உள்ள ஜனங்களுக்கு நம்ம அதை நினைவுபடுத்துறோம், கர்த்தர் உனக்கு இந்த காரியம்லாம் செய்யறதுக்காக அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கு இருக்கிற போராட்டம் பிரச்சனை இல்ல, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைய அவரு வாக்கு தத்தம் பண்ணத அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் அப்படியே முடங்கி நம்பிக்கையற்று போயிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம நீங்க சொல்ற மாதிரி அதை நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை அவங்களை சொல்லும் போது அங்க அவங்களே அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு எழுந்துடுறாங்க. அதைத்தான் நம்ம நற்காரியங்களை, இது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நற்கரிகள் லிஸ்ட்ல வந்து இந்த காரியம் இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு நம்ம நினைவுபடுத்தி அது சம்பந்தமான வசனங்களை நம்ம அவனுக்கு காட்டுறோம். ஒருவன் வந்து சரீரத்தில் சுகவீனமா இருக்கிறவனுக்கு கர்த்தர் வந்து சுகமாக்குவேன். அப்ப சுகமாக்குறதுல பல டைப் இருக்கு. மருத்துவத்துல சுகமாக்குவாங்க, தனக்கு தானே சுகமாயிக்கிறோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவர் சுகமாக்குவார், அது வந்து தெய்வீக தெய்வீக. அந்த தெய்வீக சுகம்ங்கிறது வந்து கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின நற்கிரியா இருக்குது. அப்ப இதை வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துறோம், கர்த்தரும் உனக்கு வந்து இந்த காரியத்தை வந்து கொடுத்துருக்காரு. பொதுவா வந்து யாருமே என்ன செய்வாங்கன்னா மனிதர்களால வரக்கூடிய நற்கிரியை தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொன்ன அந்த மாதிரி எனக்கு ஒரு சரீரத்துல ஒரு சுகவீனம் வந்ததுன்னா முதல்ல எந்த ஆஸ்பத்திரி போகலான் தான் நான் நினைப்பேன். அது மனிதர்களாலையும் மருந்துகளாலையும் வரக்கூடிய ஒரு ஒரு சுகம். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா இதே காரியத்தை தேவன் உனக்கு நற்கிரியா செய்வதாக வாக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு, ஏன் நீ அதை ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு நம்ம அவனுக்கு வந்து சொல்றோம். இலவசமாய் முயற்சி பண்ணக்கூடாது, நம்பிக்கை அங்க வைக்கிறது இப்பதில்ல முதல்ல இங்கே வச்சு பாரு, இங்கே வச்சு பாரு. அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் நம்ம முதல்ல தயாரித்தால் மனிதர்களுக்கு கர்த்தர் செய்வதற்காக வைத்திருக்கிற நற்செயல்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுத்து வைத்துக் கொண்டு அந்தந்த தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்தந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி சொல்லணும். நீங்க இப்ப ஞாபகப்படுத்தின அந்த சம்பவம் இப்ப சொன்னீங்களே, அந்த ஒரு ஒரு போறாரு ஆலயத்துக்கு போறாரு, அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறாரு, அந்த சம்பவம் சொன்னீங்களே, அந்த சம்பவத்துல சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க கர்த்தருடைய நற்செயலாகிய சுவிசேஷம். சுவிசேஷம் அவர் வேற எதுவுமே சொல்ல பாருங்க, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் உனக்காக மரித்தார், வந்தார், போனார், அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நீ தொடர்ந்து ஒரு 10 வாரம் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்ப ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவை, கர்த்தர் அவனுக்கு சொல்ல அவனுக்கு என்று வைத்திருக்கிற நற்செயல் என்ன அதை ஞாபகப்படுத்துறாரு. அவருடைய நாமத்தினால எழுந்து நட,
நடந்துட்டானா, இப்ப அவனே ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்பான் அவர் யார், அது ஏசு யாரு. இன்னொன்னு என்னன்னா, அவன் கேட்காத பிரசங்கமே இல்லை. ஆமா, எத்தனையோ வருஷம் அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து இந்த போதவர் வந்தா இதை பேசுவாரு, இது வந்தா அவர் பேசுவாரு. அப்ப இவன் இருதயத்தை தொடர்ந்து மாதிரி யார் இந்த நற்காரியங்களை குறிச்சு பேசுன மாதிரி தெரியல. மற்றவங்க செய்யாத ஒன்றை அந்த பேதுரு செய்ததுனால இவன் எழுந்து துள்ளி குதிச்சு அந்த ஆலயத்துக்குள்ள போனதுன்னா ஆலயமே விழித்து பார்த்து அங்கதான் ஒரு எழுப்புதல் வரும், ஒரு எழுப்புதல் வந்து. அப்ப இந்த மாதிரியான அந்த நற்செயல்களின் சுவிசேஷம் அப்படிங்கிற அந்த செயல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேதத்துல வந்து நம்ம பார்த்துட்டே வரணும். நிறைய ஒரு சுவிசேஷனுடைய வேலை அது ஒண்ணு இருக்குது. அப்ப சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா இங்கே ஒரு தெருவில் நின்று பேசுறது மாத்திரம் இல்ல, ஒரு தேவையுள்ள மனிதனுக்கு கர்த்தர் அந்த நற்செயல்களை செய்வதாக சொன்னாங்க. பைபிள்ல தேடணும். அப்ப ஏசாயா 34:14 ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தேடி கண்டுபிடிங்கள். ஆமா, அப்ப தேடணும். இந்த வார்த்தை எங்கெங்க ஆண்டவர் நற்கரிங்களை வாக்கு பண்ணிருக்காரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு, எந்த இப்படிப்பட்ட நிலையில. ஆமா, அப்ப நம்ம இதுவரையும் அதை தேடலையே, நம்ம வந்து அப்படியே இருந்துட்டோம். ஆமா, இவ்வளவு சுவிசேஷத்துல இவ்வளவு காரியம் இருக்குது, நம்ம அதை இவ்வளவு நாள் என்ன பண்ணோம், நம்ம தான் அறிஞ்சிட்டோம், அறியாதவனுக்கு அறிவிச்சுட்டு ஒரு டிராக்ஸ கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல கூட்டிட்டு வா போகுது, இப்படியே போயிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து சுவிசேஷம்ங்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறோம், இதுதான் அப்படி நம்மளா ஒரு ஒரு கற்பனை வச்சிருக்கிறோம், இதான் சுவிசேஷம். இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா சுவிசேஷமா கணக்கெடுக்க மாட்டாங்க. இது டீச்சிங் அப்படின்னு சொல்லிடுவாரு, இது வந்து ஒரு போதகம், ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. ஆமா, கொடுத்துருவாரு, டாக்டரேட். ஆமா, ஆனா வசனத்துக்குள்ள போய் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்துல இத்தனை தன்மைகள் இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லப்படுற ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அந்த சுவிசேஷத்தை வந்து நம்ம அவர்களுக்கு வந்து நினைவுபடுத்தணும். அப்ப இதுல வந்து வரும்போது இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த பிரச்சனையில் இருக்கிற மனிதனுக்கு முதல்ல நற்செயல்களை பற்றி தான் சொல்லணும். நீ அவனுக்கு வந்து பெரிய டீச்சிங்கும், நீ போகிற இந்த பாதையில் இப்படி போனீன்னா நாளைக்கு வந்து மரித்திருவ, உனக்கு நியாய தீர்ப்பு இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி ஏற்றுக்குள்ள வச்சு அப்புறம் சுகமாகும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதைத்தான் இயேசுன்னு சொல்கிறார்ல, அவர் லாசரை இருந்து 4 நாள் ஆச்சு, அவர் வழக்கமாக ஒரு ஆறுதல் சொல்லுவார், எல்லாருக்கும் நடக்கிறது தான் நினைப்பாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமாம், அவனை எழுப்பணும்னு இவர் சொல்றாரு, இது ஒரு நற்கிரியை. ஆனா அவங்க வந்து எல்லாரும் உயிர்த்தெழுதுனால இவன் எழுந்திருப்பாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆமா, அப்ப அந்த அந்த மைண்ட் செட்டப்ல இருந்து ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதம் நடக்கும், இது ஒரு நற்கிரியைகள் நற்காரியங்கள்ன்றத மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதான் இந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்கும் போது அதுல முதல்ல என்ன செய்யப்படணும், ரெண்டாவது என்ன செய்யப்படணும்னு ஒரு காரியம் இருக்குது. அதுல வந்து செயல்களுக்காக இப்ப காத்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு ஒரு நல்லது கிடைக்காதான்னு ஒருத்தன் காத்திருக்கும் போது முதல்ல கர்த்தரவனுக்கு அந்த நல்ல காரியத்தை செய்வதாக சொன்ன வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தி அந்த காரியத்தை அவனை பெற்றுக்கொள்ள வச்ச பிறகு நீங்க அதுக்கு பிறகு அவனுக்கு சுவிசேஷமோ ஒரு ஆலோசனையும் சொல்லணும். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்த உடனே அவனை சுத்திகரி, நீ கொஞ்ச நேரம் பாவ அறிக்கை பண்ணு, நீ ரட்சிக்கப்படு, நீ அதுக்கப்புறம் இது வா அப்படின்னு சொல்லி இவங்க சில ஸ்டெப்ஸ் சொல்லி தருவாங்க. நீங்க வேதத்துல நல்லா கவனிச்சு பார்த்தா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்றது தெரியாது. வேதத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா ஒருவன் வந்து சுகவீனமா இருக்கிறான், முதல்ல கர்த்தர் அவனை வந்து கையை பிடிச்சு தூக்கி குணமாக்கிட்டு அதிக கேடாரந்து வராதபடி இனி பாவம் செய்யாது அப்புறம் சொல்லுவாரு. அவன் எழுந்து தேவனுக்கு பணிவிடை புரிந்தான், பணிவிடை புரிந்தான். பேதுருடைய மாமியாரை சுகமாக்கின போது கையை பிடிச்சு தூக்கி காய்ச்சல் நின்றுச்சு, அவள் உடனே எழுந்து தேவனுக்கு பணிவிடை புரிந்தார், ஊழியம் பண்ணான்றது. இப்ப இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவித்த அந்த அந்த டைப் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் வந்து மரணத்துல இருக்கிறான் அல்லது வியாதியில இருக்கும்போது முதல்ல அவனை குணமாக்கிட்டு அப்புறம் அவனுக்கு ஆலோசனை சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல வந்து நீ சுத்தமாக்கப்படு, குணமாகு, பாவத்தை அறிக்கை பண்ணு, அதெல்லாம் விட்டு விடு, அப்புறம் தான் உனக்கு குணமாகும் நம்ம சொல்லித்தரோம். ஆனா கர்த்தர் வந்து முதல்ல குணமாக்கிட்டு அப்புறம் தான் அவனுக்கு ஆலோசனை சொல்றாரு. இனி அதே சீரியஸ்னஸ் வந்து நமக்கு தெரியுதுல்ல, தெரியுறது இல்ல, அந்த வலியும் அந்த உபத்திரமும் தெரியுதுதான். அது இருக்கட்டும், முதல்ல இது சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் டைவர்ட் பண்ணிடுறோம். ஆமா, கர்த்தர் அப்படித்தானே செய்யறாரு, முதல்ல வந்து அவனுடைய பிரச்சனையை தீர்த்துறாரு, தீர்த்துறாரு, ரெண்டாவது அவனுக்கு டீச்சிங் பண்றாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடி இனி பாவம் செய்யாதே. இப்ப இதை வந்து முதல்ல சொன்னா அவன் என்ன செய்வான், அவனுக்கு அது ஒண்ணும் புரியாது, ஆமையா நான் பண்ணிடுறேன்யா, எனக்கு முதல்ல குணமாக்குங்க தான் சொல்லுவான். அது உண்மையான மனதுல இருந்து வராது. இதுதான் எலிசா காலத்துல ஒருத்தர் சோகமாக நாமவான் வரும்போது யோர்தான்ல போய் 7 முறை சொல்றான், எங்க ஊர்ல இதை விட பெரிய ஆறு இருக்கு, ஆமா நீ அதுல இங்க கொண்டு வந்திருக்க. ஆமா, ஆனா
அவன் கீழ்ப்படியும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு. அதில் இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தா சில ஆட்கள் வந்து ஒரு அபிப்பிராயமாக வச்சுட்டு வருவாங்க. ஓ வந்து குணம் அவன் வந்து அதில் சொல்கிறான் பாருங்கள், நாகமான் அவர் வந்து என் காயத்தை தொட்டு அதில் தடவி குணமாக்குவார்னு நினச்சிட்டு வந்தானா இவர். அவர் ஒரு மெத்தட் நினச்சிட்டு வருவாங்க. நான் போன இந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி எண்ணெயை வச்சு பூசி ஜெபம் பண்ணி அப்படி இந்த அபிஷேகத்தினால குணமாக்குவார் நினைச்சிட்டு போனேன்னு நினைச்சிட்டு வருவான் சில ஆள். நம்ம நம்பிக்கையை வந்து நம்ம தான் சில அவ்வளவுதான் தவறான நம்பிக்கை உண்டாக்கிறோம். முதல்ல அவருடைய தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கணான் கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா கை வைக்கிறதுக்கு முன்னாடி அற்புதம் நடந்தது. ஆமா ஆமா, அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவங்களே ஒரு நம்பிக்கை செட்டப் பண்ணிட்டு வரணும், அவரை பார்க்கணும். இவங்களா ஒரு அபிப்பிராயத்தோட வருவாங்க, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வரணும், அப்பதான் இருக்கும். ரொம்ப பேச முடியாதுன்னா அவர் ஒரு சாப்பாடுக்கு வர சொல்லி உட்காந்து விட்டு போறதுன்னா பேசி நம்மளை அப்படியே டயர்ட் ஆக்கி அடுத்த வசனத்தை தியானிக்க விடாம நிறைய நமக்கு இன்னொருத்தர் வந்து ஜெபம் பண்ற மாதிரி கொண்டாந்து நிறைய அதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த வசனத்தை வச்சு பார்க்க போகும்போது இந்த நற்கிரிகள் சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய கர்த்தர் மனிதர்களுக்கு செய்யும் நற்கிரிகள் நமக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருது? ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கேட்குறதுக்கு நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு மனிதனை வந்து உயர்த்துவேன் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அவனுடைய வாழ்க்கையில செய்வதான ஒரு நற்கிரியை. உன்னை வந்து வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், உன்னை உன்னுடைய ஸ்தானத்தில் உன் தலையை நான் வந்து உயர்ந்திருக்க பண்ணுவேன் அப்படிங்கிறது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நான் செய்வதற்கு வைத்திருக்கிற ஒரு நற்செயல் இல்லையா? இப்போ அது மாதிரி இன்னும் நிறைய காரியம் இருக்கும். நம்முடைய சத்துருக்களின் கண்கள் காண உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். இது சும்மா என்னை வந்து ஒரு திரைக்கு பின்னால் அபிஷேகம் பண்ணதை விட என் சத்துரு கண்ணுக்கு முன்னால பண்றேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவருக்கு வந்து நிறைய பல போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருந்ததுதான் எதிரிகள். அப்போ இவருக்கு நல்லா தெரியுது கர்த்தர் வந்து நம்ம கூட பேசுகிறாரு, நம்ம எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோன்னு. அவருடைய கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க, ஆனால் அவரை போட்டு இப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர் ஒரு தடவை அழுது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு எதிராக வந்து பேசுகிறவங்க, போஸ்ட் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, அவர்களெல்லாம் நீர் வந்து தண்டிக்காமல் விட்டு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொன்னாராம், அவனுடைய கண்ணுக்கு முன்னால் நான் உன் ஸ்தானத்தை உயர்த்துறேன் பாருங்க, அதுதான் அவனுக்கு நான் கொடுக்கற உச்சபட்ச தண்டனை. தண்டனை அதான் அவன் வெந்து அதுலயே அதுலயே மனமறிவாகி இப்படி பேசி அவமானப்படுத்தியும் நிக்கிறானே போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு வருதுல்ல. அதத்தான் வந்து சத்துருக்களுக்கு முன்னாடி சத்துருக்களின் கண்கள் காண என் தலை என்னை நான் அபிஷேகம் பண்ணி. அப்ப அது வந்து சத்துருக்களுக்கு கொடுக்கிற தண்டனை, தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற மகிமை, நற்காரியங்கள். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை நம்ம நினைவுபடுத்துறோம். இது மாதிரி இன்னும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, ஒரு தம்பி ஒரு பலசரக் கடையில வேலை பார்த்திருக்கான். அப்ப அவனுக்கு வந்து ஏதோ கூலி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சுதான் அங்க வேலை செஞ்சுக்கான். ஆனா டெய்லி ஜெபிப்பான். சரி, நம்ம திருப்பத்தூர் முகாம் நடக்கிறப்பெல்லாம் வந்துடுவான், லீவ் போட்டு வேற எங்கேயும் போக மாட்டான், வந்துடுவான். அப்போ கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த ஓனர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, நான் வேற ஒரு ஊருக்கு போகிறேன், இந்த கடையை வந்து என்னால் நடத்த முடியாது, நீ வந்து ரொம்ப உண்மையாக இருக்க, அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னு அதை உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன், ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவன் அந்த கூட்டத்தில் வந்து அங்கே நிற்கும்போது, நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி உன் சத்துருக்களுக்கு முன்பு உன் தலையை தலை உயர்த்துவார், இந்த வார்த்தை கேட்டு தான் அவன் அந்த கூட்டம் முடிஞ்சு அங்கே போனால் அடுத்த நாளே இவனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்து. இப்போ சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்த அந்த தம்பியை கர்த்தர் ஒரு கடைக்கு அதிபதியை மாற்றி இன்னைக்கு அவர் வந்து எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி பல காரியங்களில் சொல்ல அறியாமல் அவங்க ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நம்ம பொதுவாக பேசியிருப்போம், ஆனால் ஆண்டவர் அவங்களுக்குன்னு சில பர்டிகுலர் ஆள் நீங்கள் சில சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு தான் சொன்னீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் எங்கே இல்லை, நான் கூட்டத்தில் இருந்தேன், என் பக்கம் தான் நீங்கள் கையை நீட்டினீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நான் பொதுவாக நீட்டினேன். அது உனக்கு ஆமாம், அது ஆண்டவர் வந்து அவங்களுக்குன்னு சில வார்த்தை அந்த நற்கிரியைகளை பற்றி வச்சிருக்கிறத ஆண்டவர் நாங்களை அவங்க நம்மளை யூஸ் பண்ணி அவங்கள ஒரு நம்பிக்கை விட்டுறாரு. அது சரி. இப்போ இன்றைக்கு ரொம்ப துவண்டு தொய்ந்து போய் நம்பிக்கை இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி ஒரு நற்காரியங்களை சொல்லும் போது தான் அவங்க உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க.
அவங்க வந்து சந்தோஷம் அடைந்து. இப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முதல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நற்செயலை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நற்செய்தியை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாருங்கிறத முதல்ல எனக்கு தெரியணும். தெரியும், அதை வந்து ஒருவேளை எனக்கு தெரியலன்னா கூட ஒரு ஊழியர் வந்து அதை தெரிவிக்கணும். தெரிவிக்கணும், அவனுக்கு வந்து எப்படியோ தெரியணும், எனக்கு இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு. ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கிறதுனால நாம் அதை விசுவாசிக்கணும். மூன்றாவது, அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான். அப்போ வந்து முதல்ல அவனுக்கு வந்து அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான், விசுவாசிக்காட்டா எப்படி பெற்றுக்கொள்வான், இதான வசனத்தில் இருக்கு. அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தர்றேன்னு வாக்கு பண்ணியிருக்கிற நற்கிரியைகளப்பா அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லிடுறோம். அவனுக்கு இதெல்லாம் மனிதர்களுக்கு கர்த்தர் செய்வதாக சொல்லியிருக்கிற காரியங்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வந்து முயற்சி பண்ணணும். அப்ப தேவனிடத்துல சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். வாக்கு தத்துவம், இது வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கு பைபிள்ங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு வயசான ஒரு தாய், அவருடைய பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான். வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அங்கேருந்து அந்த அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் வந்து ஒன்றும் அனுப்பின மாதிரி தெரியல. அந்த அம்மா வந்து நாளுக்கு நாள் வந்து வயசானதுனால எந்த வேலையும் செய்ய முடியல, வேலை செய்ய முடியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை ஆதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு ஒரு கதவை அடைச்சிட்டு அப்படியே இருந்தவங்க அப்படியே இறந்துட்டாங்க. இறந்த பிறகு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்து, அந்த அம்மா அடக்கம் பண்ணவங்க, வந்து இவ்வளவு பையன் ஃபாரின்ல அவ்வளோ இதில் இருக்கிறானே, அவன் வந்து ஒரு அந்த அம்மாவுடைய ஒரு ஒரு வயிற்று பசிக்காத ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா இறந்துட்டாங்களேப்பா, நீ அந்த மருத்துவ செலவு கூட எதை அனுப்பியிருக்கலாமே, இல்லையே நான் மாதம் மாதம் பணம் அனுப்பி வச்சேனே அந்த அம்மாவுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஃபோனில். உடனே இவங்க வந்து என்ன மாதம் பணம் அனுப்பி வச்சேன்னு சொல்கிறான்னு சொல்லி போய் தேடி பார்த்தா, அவன் ஒரு செக் அனுப்பியிருக்கான் அந்த நாட்களில், செக்கு. அந்த செக் வந்தோடனே இந்த அம்மா, அந்த பையன் ஏதோ நமக்கு ஒரு இது அனுப்பியிருக்கான் போல லெட்டர்னு சொல்லி, அது என்ன இருக்குன்னு தெரியல, அதை அவன் ஞாபகத்துக்கு செவத்தில் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம இதே தான் செய்கிறான், இந்த வார்த்தைகளை செவத்தில் தான் ஒட்டி வச்சிருக்கோம். ஒட்டி வச்சிருக்கோம் வசனம், வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வசனம் இருக்கான். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் எத்தனை லட்சங்களும் கோடிகளும் ஆசீர்வாதங்களும் இருக்குங்கிறது நம்ம வந்து தெரியாமல் இருக்கிறோம். அப்போ அந்த அம்மாவில் அடக்கம் பண்ண போனவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா, கலர் கலர் பேப்பராக அவர் அனுப்பின செக்கு, வெளிநாட்டு செக்கு அப்படியே வந்து அந்த செவத்தில் ஒட்டி வச்சிருக்குதான் அவங்களுக்கு. அதே காரியம் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல போகும்போது வசன போர்டு வாங்குறது, வசன அட்டை வாங்குறது, வாக்குத்தத்தை சீட்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து செவத்துல ஒட்டி வைக்கிறது. செவத்துல ஒட்டிடுறோம், இருதயத்துல ஒட்டல, அதை இருதயத்துல விசுவாசித்து அந்த அற்புதத்தை நம்ம பிராக்டிக்கலா அனுபவிக்கல, அதை கொண்டு வர நடந்த அற்புதம் பயன்படுத்தும் போது தானே உங்களுக்கு கிரியை செய்யுது. அப்ப அதனாலதான் இந்த நற்செய்திகளை நம்ம வந்து ஜனங்களுக்கு நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி சொல்லணும், ஒரு சுவிசேஷனுடைய கடமை. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் இவர் வந்து ஏசு உனக்கு அதை செய்வார் இதை செய்வார் இதையே வந்து பேசிகிட்டே இருக்கிறாரே, பைபிளில் எவ்வளோ டீச்சிங் இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது, இதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு சொன்னால், இதை சொல்கிறது தான் இவருடைய அழைப்பு. இவருடைய அழைப்பு, இவருடைய அழைப்பு, இந்த ஒரு சுவிசேஷனுடைய அழைப்பு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, அதனால அந்த ஊழியம் தப்பு கிடையாது. சிலர் அப்படி சொல்லுவாங்க, என்ன அடிப்படையிலேயே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உன்னை உயர்த்துவேங்கிறாரு, உன்னை வந்து மகிமைப்படுத்துவேங்கிறாரு, இப்படியே அவர் செய்தி சத்தியத்துக்குள்ள போக சார் போக மாட்டேங்கிறாரு, வாக்கு பண்ணி இருக்கிற ஒரு நற்செயல்கள் வந்து மறந்து போயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்துல, அவங்களுக்கு கூட நம்ம சில சமயத்துல போய் அதை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கும். ஆண்டவர் தான் இப்படி பேசியிருக்கிறாரு, நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் வந்து உங்களை மறுபடியும் இந்த மாதிரி உயிர்ப்பிப்பேன் அப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லும் போது அந்த நற்செயல் வந்து அவருக்கே ஞாபகத்துக்கு வரும். நீங்க சொன்ன அந்த ஆழத்தை பிரசங்கமானவர் கூட சில நேரத்துல இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டியிருக்கும். அப்பதான் இந்த ஊழியக்காரருடைய வார்த்தை, அவர் செஞ்ச ஊழியத்தினுடைய கனம் நமக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்முடைய அழைப்புக்கு கர்த்தர் என்ன பேச சொன்னார். அதனால நாளைக்கு முன்னாடியே ஒரு போதவருடைய சாட்சியை கேட்டேன், அவர் திடீரென்று வயது நிமித்தம் கொஞ்சம் பலவீனப்பட்டு படுத்துட்டார். சரி, எழுந்து மறுபடியும் ஊழியம் செய்வாரான்றது அவருக்கு இல்லை. அவரை பார்க்க போன ஒரு ஊழியர் ஃபாதர் பெக்மன் சார் சொன்னாங்களா, நீங்க எழுந்துருவீங்க சரியாயிருவீங்க இப்படி சொல்லி, அவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போன அந்த வார்த்தையை இவர் பிடிச்சு, அதுக்கப்புறம் இப்ப எழும்பி, அதுக்கப்புறம் இப்ப ஒரு மூணு வருஷம் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா பலன் இருக்கிறேன். அவங்க ஃபாதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அவ்வளவு கால் ஊண்டி நிற்க பண்ணது, பழையன ஒளிந்து நான் இப்ப நல்லா ஓடுறேன்,
நார்மலாக இருக்கிற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நேரம் அவருக்கு அந்த அந்த தேவன் செய்வதா சொன்ன காரியத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது. அது ஒரு சுவிசேஷம். அது சுவிசேஷம்ங்கிறது நம்ம பலருக்கு தெரியாது. நாம என்னமோ அது ஒரு வசனத்தை சொல்லி ஏதோ ஆறுதலாக என்னமோ பேசிட்டு போறாருப்பா நம்ம நினைக்கிறோம். இல்ல, அது ஒரு சுவிசேஷம். அதை நம்பி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது தன்னுடைய கிரியை செய்து, இந்த வேதனை இல்ல பிரச்சனை இல்ல அதை மறந்துட்டோம். நம்ம கண்டிப்பா மறந்துடுவாங்க. வேதனை கவலை இல்ல வந்து பிரச்சனை தான் பெருசா நினைவு கொள்வதன் ஒழிய அந்த தேவனுடைய வாக்கு தத்தவங்களும் கடந்த நாட்கள் அவர் செய்த அற்புதங்களையும் நம்ம மறந்துறதுனாலதான் அதை நினைப்பூட்ட இந்த நற்காரியங்களை அறிவிக்கிறது ஒரு சுவிசேஷனுடைய. அதான் சில காரியங்கள் வந்து காதுல கேட்க 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 அது ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணும். அப்போ வந்து விசுவாசம் கேள்வினாலே வரும், பை ஹியரிங். அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி யோசுவாவுடைய காதுகள் கேட்க வாசின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம காதுல போயிட்டு இரு. அப்ப இதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து நிறைய ஊழியர்களை கர்த்தர் வந்து வச்சிருக்கிறாரு. சில சமயத்துல நல்ல அனுபவம் உள்ள ஊழியர்களுக்கு கூட ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் மறந்து போயிடும். அவன் இருக்கிற அந்த ஒரு அவசரத்துல, ஒரு பதட்டத்துல, ஒரு போராட்டத்துல மறந்துடும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தை எந்த எடுத்து சொல்றாங்கல்ல, இதுவும் சுவிசேஷம் தான். அதான் வேதம் சொல்லு, நற்கிரிகளை சாட்சியாக சுவிசேஷமா அறிவிக்கிறது ஒரு சுவிசேஷம். அப்படி சுவிசேஷம்ங்கும் போது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லைக்குள்ள அடைக்கிற கூடாது. இதுதான் சுவிசேஷம், மற்றெல்லாம் சுவிசேஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே நம்ம வந்து வந்துடக்கூடாது. இதெல்லாமே சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் அறிவிக்கிறாங்க. இப்போ என்ன பிரியமானவர்களே, அருமையான வார்த்தைகளை நம்ம கேட்டும் வரும் நற்காரியங்களை அறிவிப்பதே ஒரு மேலான சுவிசேஷ பணி என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணின நற்காரியங்களை நாம் அதை அனுபவித்து பிறரையும் அந்த அனுபவத்துக்குள் நடத்துவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நீங்கள் இது செய்யும்போது இன்னும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.